வணக்கம். எல்லோருக்குமே மாலை நேரத்தில் ஒரு விருப்பமான ஸ்நாக்ஸ் எதுவென்றால் அது கொண்டைக்கடலை சுண்டலாகத்தான் இருக்கும். ஏனெனில் கொண்டைக்கடலையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதை எப்படி சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும். கொண்டைக்கடலையை வறுத்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை வேக வைத்து சாப்பிட்டாலும் சரி, மிகுந்த சுவையுடன் இருக்கும். கொண்டைக்கடலையில் உடலுக்கு தேவையான மேக்ரோ நியூட்ரியன்கள், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் என அனைத்து சத்துக்களும் உள்ளது. மேலும் விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் சி, போலட், மக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்து என அனைத்து சத்துக்களும் காணப்படுகிறது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சேதமடையும் செல்களில் இருந்து நம்மை பாதுகாக்க உதவுகிறது. ஒரு அவுன்ஸ் கொண்டைக்கடலையில் 46 கலோரிகள், கார்போஹைட்ரேட் 8 கிராம், நார் சத்துக்கள் 2 கிராம், புரோட்டீன் 3 கிராம், போலட் 12%, இரும்பு சத்து 4%, பாஸ்பரஸ் 5%, காப்பர் 5%, மாங்கனீஸ் 14% உள்ளது. ஒரே ஒரு கப் கொண்டைக்கடலையில் 14.5 கிராம் தாவர அடிப்படையிலான புரதமும், 4 கிராம் கொழுப்பும் மற்றும் ஆரோக்கியமான பாலி அன்சேச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்களும், 40 கிராம் கார்போஹைட்ரேட்டுகளும் காணப்படுகிறது. ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு உள்ள பெண்கள் கொண்டைக்கடலையை சாப்பிட்டு வந்தால் அந்த பிரச்சனை குணமாகும். மேலும் இது பெண்களை அதிகம் தாக்கும் மார்பக புற்றுநோய், ஆஸ்டியோபோரோசிஸ் போன்றவற்றை எதிர்த்து போராடும். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு ஏற்படும் மனநிலை மாற்றத்தை சரி செய்யவும் உதவுகிறது. இரத்த சோகைக்கு சிறந்த உணவுப் பொருள் கொண்டைக்கடலை. இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ளது. இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை அன்றாடம் சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகையில் இருந்து விடுபடலாம். இரத்த அழுத்தம் அதிகம் உள்ளவர்கள் கொண்டைக்கடலையை சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்கும். இதற்கு அதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மக்னீசியம் தான் காரணம். கொண்டைக்கடலையில் நார் சத்து அதிகம் இருப்பதால் செரிமான பிரச்சனைகள் அகலும். முக்கியமாக மலச்சிக்கலால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை உட்கொண்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும். கொண்டைக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதய நோய் வருவதை தடுக்கலாம். இதற்கு கொண்டைக்கடலையில் உள்ள மக்னீசியம் மற்றும் போலட் போன்றவை இரத்த நாளங்களை வலிமையடைய செய்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது. கொண்டைக்கடலையில் கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளதால் இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. மேலும் இதில் கரையும் நார் சத்துக்கள், அதிகப்படியான புரோட்டீன், இரும்பு சத்து போன்றவை இருக்கிறது. கொண்டைக்கடலையில் மாங்கனீஸ், தைமீன், மக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற பல கனிம சத்துக்கள் நிறைந்துள்ளது. இவை உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. கொண்டைக்கடலையில் நார் சத்து அதிகம் இருக்கிறது. இது பசியை கட்டுப்படுத்துவதோடு உடல் எடையை குறைக்கவும் பெரிதும் உதவுகிறது. இது வயிறு நிரம்பிய உணர்வை தருவதால் பசியை குறைத்து உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது. குறைவான கலோரியை மட்டுமே தெரிகிறது. அதே நேரத்தில் வயிறு நிரம்பிய உணர்வு இருப்பதால் நீங்கள் நொறுக்கு தீனியை நாடி செல்ல மாட்டீர்கள். கொண்டைக்கடலை சாப்பிடுவதால் சிலருக்கு வாயு தொல்லை இருக்கலாம். வாயுவை வெளியேற்ற கொண்டைக்கடலையை ஊற வைத்து பயன்படுத்துவது நல்லது. இது சில ஊட்டச்சத்துக்களை உடைத்து அவற்றை செரிமானமாக்க உதவி செய்யும். இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெறுவதற்கு நம்ம அகில திரட்டு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.